திரிமலா சூரணம் இரவுல 5 கிராம் எடுத்து வெந்நீர்ல கலந்து படுக்க போகும்போது சாப்பிட்டுங்க. திரிமலா சூரணத்தை, திரிமலானா கடுக்கா நெல்லிக்காய் தாண்டிக்கா. அடுத்தது அமுக்கரா சூரணம். அமுக்கரா சூரணம் வந்து காலையில 5 கிராம் இரவு 5 கிராம் பால் அல்லது தேன். சர்க்கரை நோயாளிகள் பாலில் சாப்பிடுங்க, சர்க்கரை அல்லாதவர்கள் தேனில் கலந்து சாப்பிடுங்க, ஓகேவா? அடுத்தது தாலிசாதி சூரணம். தாலிசாதி சூரணத்தை இந்த கொரோனா காலம் மட்டுமல்ல, இந்த அதாவது நுரையீரல் சார்ந்த நோய்களுக்கு மிகச்சிறந்த மருந்துங்க. 29 மூலப்பொருள் இருக்குது, அதில் மூலிகை தான் அதில். அதை வந்து கால் ஸ்பூன் எடுத்து தேனில் கலந்து, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க பாலில் கலந்து 3 வேளை, ஆரோக்கியமாக இருக்கிறவங்க 2 வேளை. இந்த கொரோனா காலம் இருக்கிற வரலையுமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது நெல்லிக்காய் லேகியம். நெல்லிக்காய் லேகியம் எல்லாருமே சாப்பிட்லாம், சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லாம். 5 லிருந்து 10 கிராம் நெல்லிக்காய் வந்து, அதாவது ஃபேமிலி டானிக் மாதிரி வச்சுக்கோங்க. ஃபேமிலி டானிக், அதாவது நோய் இல்லாமல் காயகற்ப மருந்துன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நெல்லிக்காய் லேகியம் காயகற்ப லேகியம். எல்லாருமே சாப்பிடுங்க. தலைமுடிக்காகட்டும், கண்ணுக்காகட்டும், ஹார்ட்டுக்காகட்டும், லங்ஸுக்காகட்டும், கிட்னிக்காகட்டும், மூட்டு வலிக்காகட்டும், தோல் நோய்க்காகட்டும், சத்து குறைபாடாகட்டும், எல்லாத்துக்குமே மிகச்சிறந்த லேகியம் நெல்லிக்காய் லேகியம், ஓகேவா? காலையில் சாயந்தரம் ஆகிறதுக்கு பிறகு 5 கிராம். நன்றி.